அன்னைக்கு மேட்ச்ல ஸ்டோக்ஸ் வந்து டெத் ஓவர்ல ரெண்டு ஓவர் போட்டிருந்தா நம்ம மேட்ச ஜெயிச்சிருப்போம்ல. எதுக்கு 16.5 கோடி கொடுத்து ஸ்டோக்ஸ் எடுத்து வச்சு அவரை பவுலிங் போட விட மாட்டாங்க சிஎஸ்கே அப்படின்ற கேள்விகள் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இருக்கு. ஏன் ஸ்டோக்ஸ் வந்து பவுலிங் போட மாட்டாரு, எப்பத்துல இருந்து பவுலிங் போடுவாரு, இதை பத்தி ஸ்டீஃபன் பிளம்மிங்கே கூட பேசியிருக்காரு. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் நம்ம தீக்ஷணாவும் பத்திரனாவும் எப்பதான் சிஎஸ்கே ஜாயின் பண்ணிருக்காங்க, நியூசிலாந்து சீரிஸ் முடிஞ்சனே வந்துருவாங்களா இல்ல அதுக்கப்புறம் வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். சோ அப்ப இன்னும் வீடியோ ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சோ கைஸ் வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி விஷன் 11. சோ நிறைய ஃபேண்டஸி ஆப்ஸ் இருக்கு, ஆனா விஷன் 11 வந்து நம்ம சிஎஸ்கேவே ட்ரஸ்ட் பண்றாங்க. சோ நீங்க ஃபேண்டஸி கேம்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தீங்கனா விஷன் 11 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏனா இதுல மத்த ஆப்ஸ் கம்பேர் பண்றப்ப என்ட்ரி ஃபீஸ்லாம் கம்மியா இருக்கு, இன்ஸ்டன்ட்டா கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம், பெஸ்ட் கஸ்டமர் கேர் சப்போர்ட் வச்சிருக்காங்க. அண்ட் சைன் அப் பண்றப்ப எல்லோ அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 500 ரூபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாம சேஃபா ஆடுங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எப்ப சிஎஸ்கேவை ஜாயின் பண்றாங்க அப்படின்றத பத்தி பாத்துறலாம். சோ இப்ப என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, இப்ப வந்து நம்ம நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு சீரிஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால தான் பத்திரனாவும் தீக்ஷணாவும் சிஎஸ்கேவை ஜாயின் பண்ண லேட் ஆகிட்டு இருக்கு அப்படினு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கு அப்புறம் April 26 அந்த டைம்ல வந்து அயர்லாந்து கூட டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கு, ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்கு. அந்த மேட்ச் நடக்கறப்ப இவங்க ஐபிஎல் மிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கற கேள்வியே வேணாம். ஏனா இந்த April 8 வந்து நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடக்கிற மேட்சஸ் வந்து முடியுது, அந்த சீரிஸ் வந்து முடியுது. சோ April 9 வந்து பத்திரனாவும் தீக்ஷணாவும் வந்து சிஎஸ்கேவை ஜாயின் பண்ணிருவாங்க அப்படிங்கற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா April 12 சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் சேப்பாக்ல மேட்ச் இருக்கு. சோ அந்த மேட்சுக்கு வந்து ரெண்டு பேரும் அவைலபிளா இருப்பாங்க, அங்கிருந்து ஹோல் ஐபிஎலுக்கும் இவங்க வந்து அவைலபிள் தான். இப்போ நம்ம ஸ்டோக்ஸை பற்றி பார்க்கலாம். ஏன் ஸ்டோக்ஸ் வந்து பவுலிங் போட மாட்டாரு, அவரை 16.5 கோடி கொடுத்து எடுத்தது வந்து வெறும் பேட்டிங்காகவா? ஜிடி கூட நடந்த மேட்ச்சில் பவுலிங் மட்டும் அவர் வந்து ரெண்டு ஓவர் போட்டிருந்தா நம்ம வந்து நேரத்துக்கு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட் தான் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து இருக்கு. எஸ் ஐ அக்ரி, ஸ்டோக்ஸ் வந்து பவுலிங் போட்டிருந்தா அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சான்ஸ் வந்து இருந்துச்சு தான். ஸோ இதே தான் நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங் கிட்டையும் கேட்கப்பட்டுச்சு, ஏன் ஸ்டோக்ஸ் வந்து பவுலிங் போட மாட்டாருன்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100% ஸ்டோக்ஸ் வந்து அவரோட பவுலிங் ஃபார்மில் வந்து இல்லை, அண்ட் பவுலிங் போடுற அளவுக்கு ஃபிட்னஸுமே அவர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி எப்படி பேட்டிங் பண்ணுவாராம், ஃபீல்டிங் ஃபுல்லாக பண்ணுவாராம், பவுலிங் மட்டும் போட மாட்டாரா, இதெல்லாம் அந்த இங்கிலாந்து போர்ட் செய்கிற சதி தான், அவங்க தான் ஆஷஸ் காண்டி வர பவுலிங் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஆனால் அதுவும் இல்லை, இங்கிலாந்து போர்டு வந்து சிஎஸ்கே கிட்ட விட்டாங்க, நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்க ஸ்ட்ரோக்ஸை வச்சு அவர் ஆனால் ஃபிட்டாக அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் அந்த நீ இன்ஜுரியிலேருந்து கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகாதனால அவரை வந்து இன்னும் ஒர்க்லோட வந்து ஜாஸ்தி பண்ண வேணாம், இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேட்டிங்கும் பண்ண மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி தான் ஸ்டோக்ஸ் பவுலிங் போடுறதுலேருந்து சிஎஸ்கே அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டோக்ஸ் வந்து ஃபுல் சீசனும் பவுலிங் போடாம இருக்க போறது இல்ல, கண்டிப்பா பவுலிங் வந்து லேட்டர் ஆன் திஸ் சீசன்ல வந்து பவுலிங் போடதான் போறாரு. அது எப்ப வேணா இருக்கலாம், இன்னும் ரெண்டு மேட்ச் கழிச்சு இருக்கலாம், மூணு மேட்ச் கழிச்சு இருக்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஸ்டோக்ஸ் பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டா தரமா இருக்க போகுது. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடுத்த மேட்ச்ல நம்ம பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லாரையும் பாக்குறேன், பை கைஸ்.